வேத வித்வான்களை வணங்க வேண்டும் என்று வேதமே நமக்கு விதிக்கிறது. தைத்திரிய ஆரண்யகம் என்ற வேத பகுதியிலே இந்த வாக்கியம் இருக்கிறது. ஓம் யாவதீர்வை தேவதாஸ்தா சர்வா வேத விதி பிராமணே வசந்தி தஸ்மாத் பிராமணேப்யோ வேத வித்யோ திவே திவே நமஸ்குர்யாத். எதற்காக பிராமணர்களை நமஸ்கரிக்க வேண்டும் என்று கேட்டால், பிராமணர்கள் கோவில்கள் மாதிரி, கோவில்களிலே தேவதா சாநித்தியம் இருப்பதாலே நாம் ஆலயம் சென்று வழிபட்டு நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளுகிறோமே, அதே போல வேதம் ஓதுகிற பிராமணர்கள் என்பவர்கள் அவர்களே நடமாடும் கோவில்களாக இருக்கிறபடியாலே அவர்களை நமஸ்கரித்தால் சர்வதேவதா பிரீதி ஏற்படும், நமக்கு இஷ்டமெல்லாம் சித்திக்கும் என்று நமக்கு வேதம் சொல்லித் தருகிறது. சர்வாஹா என்ற எல்லா தேவதைகளும் ஒரே இடத்திலே இருப்பதாக சொல்லுகிறது. நாம் கோவில்களுக்கு போனால் அப்படி கிடையாது, ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு தேவதை இருக்கிறது என்று பார்க்கிறோம். சேர்ந்து இருப்பது அபூர்வம். திருக்கண்டியூர் என்ற ஒரு தலத்திலே த்ரிமூர்த்திகளும், பிரம்மா சிவன் விஷ்ணு மூன்று பேர்களும் கோயில் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது மாதிரி ஸ்தலங்கள் கூட அபூர்வம். ஆனால் எல்லா தேவதைகளும், வேதத்திலே எந்தெந்த தேவதைகள் சொல்லி இருக்கிறார்களோ, அஷ்டோவசவ ஏகாதச ருத்ரா துவாதசாதித்யா என்று வேதத்திலே சொன்ன தேவதைகள் அத்தனை பேரும் ஒரே கோவிலிலே நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த கோவில் எது தெரியுமா? அதுதான் வேதத்தை அறிந்த வேத வித்வானான பிராமணன் என்கிற கோவில். அந்த கோவிலிலே போய் நாம் நமஸ்கரித்தோமானால் நமஸ்கரிக்க வேண்டும் என்கிறது வேத விதி. அப்படி நமஸ்கரித்தால் சர்வதேவதா பிரீத்தி ஏற்படும் என்பது இந்த வேத வாக்கியத்தினுடைய கருத்து. எப்பொழுது நமஸ்கரிக்க வேண்டும், எந்த மாதிரி நாட்களிலே என்று கேட்டால், திவே திவே நமஸ்குர்யாத் என்கிறது இது. பிரதி தினமும் அந்த கோவிலுக்கு போய் நமஸ்கரிக்க வேண்டும். சில சில தெய்வங்களுக்கு சில சில காலங்கள் விசேஷமாக இருக்கலாம். சிவபெருமானுக்கு மகோப்பிரதோஷ காலத்திலே வழிபாடு விசேஷம், திருவிண்ணகரப்பனுக்கு சிரவண நட்சத்திரத்திலே வழிபாடு விசேஷம், நரசிம்ம பெருமாளுக்கு சுவாதி நட்சத்திரம் விசேஷம், மகாலட்சுமி பிராட்டிக்கு வெள்ளிக்கிழமையிலே நமஸ்கரித்தால் விசேஷம் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வேத வித்வான் என்கிற சர்வதேவதா ஆலயம் ஒன்று இருக்கிறதே, அதிலே பெருமாள் உள்பட பெருமாளுடைய பரிஜனங்களான அத்தனை தேவதைகளும் குடிக்கொண்டிருக்கிறார்களே, அதை எந்த தினத்திலே விசேஷமான பூஜை பண்ண வேண்டும் என்று கேட்டால், எல்லா நாட்களுமே விசேஷம்தான். திவே திவே நமஸ்குர்யாத் என்று